செவ்வந்தி பூவே செவ்வான தீவே தேனாகி வந்தாய் முன்னாலே. இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் இன்ஜினியரிங் ஃபியூச்சர் மார்ச் 10ஆம் தேதி ஹெச்ஐவியால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவ மாபெரும் சிறப்பு மாரத்தான். டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க் மூலம் பதிவு செய்யவும். தொடர் முகிலன் அவர்கள் கடந்த 15ஆம் தேதி இரவு தொடர் வண்டியில் மதுரை சென்றவர். இதுவரையில் எங்கிருக்கிறார், எப்படி இருக்கிறார், உயிரோடு இருக்கிறாரா என்பது அவருடைய குடும்பத்தாருக்கும் தெரியாது, சமூக ஆர்வலுக்கும் தெரியாது, தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியவில்லை, ஊடக பத்திரிகைகளுக்கும் தெரியவில்லை. இதில் ஒரு மாபெரும் மர்மம் நீடிக்கிறது. ஸ்டெர்லைட்டினுடைய உண்மை முகங்களை, காவல்துறையினுடைய துப்பாக்கி சூட்டினுடைய உண்மையை உங்களுக்கு முன் அவர் வெளிக்கொண்டதனுடைய விளைவு இன்றைக்கு அவர் கடத்தப்பட்டு ஸ்டெர்லைட்டாளர் நிர்வாகத்தினாரோ அரச பயங்கரவாதத்தாலோ காவல்துறையாலோ எங்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார் என்ன என்பது தெரியாமல் அவர் குடும்பம் தத்தளித்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இதுபோன்று மனித உரிமைக்காக, சமூக அநீதிகளுக்கு எதிராக ஆதிக்க அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுகின்ற தனிநபர் போராளிகளை சிதைப்பதும் ஒடுக்குவதும் சித்திரவதைக்கும் உள்ளாக்குவது தொடர்கிற காரணத்தினாலும் முகிலன் அவர்கள் தற்போது எங்கிருக்கிறார், அவரை உடனே கண்டுபிடித்து மக்கள் மன்றத்தில் நிறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையுடன் வருகின்ற 2ஆம் தேதி சரியா காலை 10 மணி அளவில் சேப்பாக்கம் அருகே வைப்பிற்குரிய ஐயா நல்லக்கண் அவர்கள் தலைமையில் இங்கு கலந்து கொண்ட 100க்கும் மேற்பட்ட சமூக ஆர்வலர்கள், அரசியல் கட்சிகள், அமைப்புகள், செயல்பாட்டாளர்கள், சூழலியாளர்கள், மனித உரிமை போராளிகள் அனைவருடைய ஒத்த கருத்துக்கு அடிப்படையில் இந்த போராட்டம் அறிவிக்கப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் உடனடியாக இதில் தலையிட்டு தோழர் முகிலன் அவர்களை மக்கள் மன்றத்தில் நிறுத்த வேண்டிய பொறுப்பும் தார்மீக கடமையும் அவருக்கு இருக்கிறது என்பதை அழுத்தம் திருத்தமாக இந்த கூட்டத்தின் சார்பாக நாங்கள் அவருக்கு வேண்டுகோள் வைக்கிறோம். தமிழக காவல்துறை இயக்குனர் அவர்களும் உடனடியாக முகிலன் அவர்களை கண்டுபிடிப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது குறித்து வழக்கு வந்தபோது ஏனோ தானோ என்கிற அடிப்படையிலே பதில் இருக்கிறது. அதனால் இந்த முதல் கட்ட போராட்டமாக இந்த போராட்டம் ஐயா அவர்கள் தலைமையில் 2ஆம் தேதி காலை நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இதற்கு அடுத்தடுத்த நிலையில் எங்கள் போராட்டங்கள் விரிவடையும். தொடர் முகிலன் அவர்கள் மீண்டும் மக்களுக்கான சமூக பணி ஆற்றுவதற்கு எங்களோடு அவர் வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையோடு இந்த போராட்டத்தை அறிவிக்கிறோம். தமிழக அரசு முகிலன் எங்கே கண்டுபிடி, அவ்வளவுதான். தமிழக அரசு முகிலனை கண்டுபிடி மக்களிடம் திருப்பித்தா, அவ்வளவுதான். அவர் மக்களுக்கானவர், அதனால மக்களிடம் திருப்பித்தா. அந்த முழக்கத்தோடு அவருடைய படம் தாங்கிய இந்த பதாகைகளோடு அரசியல் கட்சிகள் கொடிகளை தவிர்த்து சமூக ஆர்வலர்களும் அரசியல் கட்சி இயக்கத்தினரும் பெரும் திரளாக அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களை, மணல் கொள்ளைகளை, அநியாயங்களை, அக்கிரமங்களை, ஸ்டெர்லைட் போன்ற மோசமான கம்பெனிகளை எதிர்த்து போராடுகின்ற பொதுமக்களும் இந்த போராட்டத்தில் கைகோர்க்க வேண்டும், பங்கெடுக்க வேண்டும். இன்றைக்கு முகிலனுக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை நாளை தமிழ்நாட்டில் யாருக்கு வேண்டுமானாலும் ஏற்படலாம். இந்திய அளவில் சமூக ஆர்வலர்கள் 5 இன்றைக்கு இந்த அரச பயங்கரவாதத்தால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுபோன்று தொடங்குவதற்கான ஒரு முன்னடவடிக்கையாக முகிலன் கடத்தப்பட்டிருப்பது, காணாமல் அடிக்கப்பட்டிருப்பது என்பது எங்களுக்கு சந்தேகம் வருகிறது. அதனால் தமிழக அரசே கண்டுபிடித்தா முகிலன் என்கிற முழக்கத்தோடு இந்த போராட்டம் நடைபெறும். முகிலன் தமிழ்நாட்டில் உள்ள சமூக ஆர்வலரில் தீவிரமாக செயல்பட்டு வரக்கூடியவர். அவர் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவர் அல்ல. ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை சமூக பிரச்சனைகளும் ஈடுபட்டு அதில் கலந்து கொண்டு தனது தாங்கி பயிர் செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக கூடங்குளம் அணுமின் நிலை துவங்கக்கூடாது என்றதிலிருந்து துவங்கி கரூரில் உள்ள காவேரி மணல் கொள்ளையை தடுக்க வேண்டும் என்பது வரை பல போராட்டங்களில் காது மணல் கொள்ளை, கிரானை கொள்ளை, அதுக்கு அடுத்தது ஸ்டெர்லைட் கம்பெனி, இத்தனையிலும் ஈடுபட்டு அத்தனை பிரச்சனைகளும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் சாதாரணமானதில்லை. கடந்த 10 ஆண்டுகளில் எல்லா பிரச்சனைகளும் தலையிட்டு ஒரு தன்னை தியாகம் செய்து அர்ப்பணித்து போராட்டங்களில் தலைமையாங்கியிருப்பவர். அவரை கடந்த இந்த மாதம் 15ஆம் தேதி அவரை சென்னை எக்மூரிலிருந்து புறப்பட்டவர் ரயிலில் பயணம் செய்திருக்கிறார். அவரை காணவில்லை. 15ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கு 25ஆம் தேதி 10 நாட்களாக அவரை காணவில்லை என்ற செய்தியும் வந்திருக்கிறது.
அதை பற்றி காவல்துறையும் அதை பற்றி கவலைப்படவில்லை, அரசும் கவலைப்படவில்லை, மற்ற எந்த விஷயங்களும் தலையிட்டு பேசவில்லை. சாதாரண திருட்டு நடந்து விட்டால், சாதாரண தவறு நடந்து விட்டால் தேடி பிடித்து காவல்துறையை கண்டுபிடித்து விட்டோம் என்றெல்லாம் சொல்லி பழக்கம் இருக்கிறது. ஆனால் இவ்வளவு பெரிய தியாகம் செய்த ஒரு இளைஞன் கைசு எங்கே போனார், எங்கே இருக்கிறார், இருக்கிறாரா இல்லையா என்பதை அரசு தரப்பிலும் சொல்லவில்லை, காவல்துறையும் சொல்லவில்லை, அதை கண்டுபிடிக்கிறோம் என்றதையும் சொல்லவில்லை, எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. ஒரு சமூக போராளிக்கு இந்த நிலை என்றால் சாதாரணவனுக்கு என்ன நிலை ஏற்படும் என்ற கவலையில்தான் இங்கே அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள், அரசியல் கட்சியை சேராதவர்கள், சமூக ஆர்வலர்கள், சமூக உரிமையாளர்கள், மனித உரிமைக்காக போராடக்கூடியவர்கள் இந்த நிலையில் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் பெயர்களை உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே இந்த இதை சாதாரணமாக கருதக்கூடாது. இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஜனநாயக உரிமைக்காக போராடக்கூடியவனுக்கு இந்த நிலை ஏற்பட்டால் சாதாரண மக்களுக்கு என்ன நிலை ஏற்படும் என்ற அக்கறையோடு அந்த முயலன் இருக்கிறாரா இல்லையா என்று தெரிவிக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உண்டு. அதே நேரத்தில் காவல்துறை அதிகாரிகளுக்கு உண்டு. அவர்கள் என்ன முயற்சி எடுத்திருக்கிறார்கள் என்பதையும் மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். அந்த முறையில்தான் இதுவரை 10 நாளாக கவனிக்கப்படாததை கண்டித்து இந்த எல்லோரும் சமூக அக்கறை கொண்ட அனைவரும் இன்றைக்கு கூடி ஒரு முடிவெடுத்திருக்கிறோம். வரக்கூடிய 2ஆம் தேதி சனிக்கிழமை இந்த சென்னை நகரத்தில் 10 மணிக்கு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கும். மக்கள் திரள் கூடப்படும். அனைத்து கட்சிக்கும் கட்சிக்கு அப்பாற்பட்டவர்களும் இதில் அக்கறை உள்ள அனைவரும் சேர்ந்து அந்த ஆர்ப்பாட்டம் நடக்கும் என்பதை தெரிந்து கொள்கிறோம். அது மக்கள் எழுச்சியாக நடக்கும். அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறோம். அதற்கு பிறகு ஊர் பூராவும் மக்களுடைய போராட்டத்தை தொடரும். இதற்கான முறையில் முதலமைச்சரும் இதை பற்றி எப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை அவர்களும் அறிவிக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. அந்த முறையிலும் அவர்களும் அறிவிக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு ஜனநாயகத்துக்காக போராடக்கூடிய, மக்களுடைய உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு இளைஞனின், படித்த இளைஞனுக்கு பாதுகாப்பு இருக்கிறாரா இல்லையா, இருக்கிறாரா இல்லையா என்று கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கும் மாநில அரசுக்கும் இருக்கிறது. அதை அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இக்கூட்டத்தின் சார்பில் கலந்து கொண்டு நான் அறிவிக்கை கேட்டுக்கொள்கிறோம். இதையெல்லாம் தெரிந்து மனித உரிமைக்காக தொடர்ந்து போராடி வரக்கூடிய மரியாதைக்குரிய மார்ஸ் அவர்கள் அவருடைய தலைமையில் உண்மை அறியக்கூடிய குழு தொடர்ந்து பரிசீலனை செய்து மக்களிடமும் கலந்து பேசி இதை விவரமான அறிக்கை தயாரிக்கக்கூடிய பொறுப்பு அவருக்கு கொடுத்திருக்கிறார்கள். அவரும் அதை சிறப்பாக இதுவரை செய்து வருகிறார்கள். அந்த முறையில் உண்மையை தெரிவதற்கு உண்மை அறியும் குழு அவருடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன்.